பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதுதான் வந்து தேங்காய் சட்னி. அதாவது தலைவன் வந்து தலைவியை அப்பப்போ வந்து பார்த்து போகிறான் பேசிட்டு. அவன் வந்து கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறான். அவன் வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து ஒரு திட்டம் போடுறார். என்னென்னா, இனிமேல் அவன் வந்து பார்க்க வந்தால் நான் மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது யானை வந்து என்னென்னா தன்னோட இணையை சேர்றதுக்காக, அதை முக்கியமாக பசுந்தலையெல்லாம் விட்டுரும், விட்டுட்டு யானையை தேடி தான் ஜோடியோடி சேரணும் அப்படின்னு போகும். அதே மாதிரி மீன் வந்து பிடிக்கணுன்னா தூண்டிலில் அப்படியே போடணும், அப்படின்னா தான் அது வந்து கிடைக்கும். அந்த மாதிரி மீனவி தூண்டிலாக அருமையான பாடலை பாடியிருக்காரு. இந்த தலைவி வந்து தலைவன் வந்தாலும் பேசாமல் அப்படியே இருக்கிறதுனால தலைவன் வந்து தலைவியை கல்யாணம் முடிச்சுக்குவார். அருமையாக பாடியிருக்காரு, இதெல்லாம் நல்லா படிங்க. நெய்தல் கார்க்கியர் ஒரு அருமையான பாடல் பாடியிருக்காரு, நெய்தல் பாடல். அது என்னென்னா, மார்கழி மாதம் அப்படி குளிரில் அப்படி பனியில் அப்படி பூ பூத்த மாதிரி அப்படி வந்து பெண்ணை, தலைவி வந்து பெண்ணை வந்து அப்படி பூத்து குலுங்கி நிற்கிறாள். அவளை வந்து தலைவன் வந்து கல்யாணம் முடிச்சுக்கணும். அப்படி கல்யாணம் முடிக்கலைன்னா ஊரெலாம் வந்து தப்பாக பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாடை அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போக வேண்டியதுதான் அப்படின்னு தலைவி வந்து பாட்டு பாடினதான் அருமையாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நல்லா படிங்க. இதான் வந்து அரைச்ச தேங்காய் சட்னி, நல்ல சுவையாக இருக்குது. நல்லா சாப்பிடுங்க.